Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல மணக்க மணக்க மொறு மொறுன்னு மசால் வடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நம்ம எங்கேயாவது கடைகள்ல மசால் வடை வாங்கி சாப்பிட்டோம்னா நல்ல மணக்க மணக்க மொறு மொறுன்னு கரகரப்பா இருக்கும். அதுவே நம்ம வீட்டுல நம்ம ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா செய்யும் போது நல்ல மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துல நமுத்து போன மாதிரி இருக்கும். கடைகளில் செய்யும்போது சில பொருட்களை வந்து அவங்க சேர்த்து செய்வாங்க, அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது தான் நல்ல கரகரப்பாக மொறு மொறுன்னு ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான சில பொருட்களை சேர்த்து தான் செய்ய போகிறோம். இந்த டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 180 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி சேர்த்துக்குங்க. நான் வந்து பச்சரிசி பயன்படுத்துகிறேன், பச்சரிசி பயன்படுத்துங்க, நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அடுத்ததான் கடைசி வரைக்கும் அந்த மொறுமொறுப்பு ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு போகாமல் கரகரப்பாக இருக்கிறதுக்கு இதை தான் வந்து கடைகளில் வந்து பயன்படுத்துவாங்க. பட்டாணி, பட்டாணி பவுடராகவும் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த பட்டாணியை வந்து தோலை நீக்கிட்டு பவுடராக மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு எடுத்து வச்சுப்பாங்க, அதை கூட பயன்படுத்துவாங்க. நம்ம இன்றைக்கி ஊற வச்சு தான் பயன்படுத்த போகிறோம். சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கலனா கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி கடலைப்பருப்பு அப்படின்னே கிடைக்கும், அதாவது பட்டாணி பருப்பு அப்படின்னு கேளுங்க. அந்த பட்டாணி பருப்பு கிடைச்சதுன்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது 1 கப் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அந்த பட்டாணி பருப்பையும் நம்ம வந்து அதோட ஊற வச்சு பயன்படுத்தினோன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட் வந்து அப்படியே சூப்பராக கிடைக்கும். நான் இன்றைக்கி இந்த பட்டாணியை வந்து தோல் நீக்கிட்டு ஃபுல்லாக எல்லா தோலுமே நீக்கிட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு முறை களைஞ்சி விட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்போ மறுபடியும் அந்த பருப்பு எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. எப்போவுமே வந்து மசால் வடை செய்கிறோன்னா அந்த பருப்பு வந்து 2 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு அந்த கரகரப்பு அப்படியே இருக்கும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி வந்திருக்கு, தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சன்னியில் சேர்த்துருங்க. அப்போ தான் தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரி, மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே நைஸாகிடும், வடையினுடைய அந்த தன்மையே வந்து உங்களுக்கு மாறி போயிடும் கம்ப்ளீட்டாக. அதனால் இந்த மாதிரி சன்னியை பயன்படுத்தி தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிகட்டிடுங்க. இப்போ இதிலிருந்து இந்த அளவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும், ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் இதை வந்து 8 எடுத்துக்கிறேன். ஏன்னா கடைசியாக கொஞ்சம் அப்படியே அங்கங்கே ஒரு 1/2 பயிராக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். டேஸ்ட்டும் நல்லா கொஞ்சம் கரகரப்பு கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் நல்லா பொடிசாக கட் பண்ண இஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. நம்ம பருப்பை சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மையை அரைஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கரகரப்பு வந்து கிடைக்கும் கரெக்டாக. இப்போ இது கூட வந்து நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 3-4 பல்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி அப்படியே குறவரன்னு இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்ததை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து சேர்த்துட்டு 1 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சதுக்கும் இதுக்கும் பாருங்கள் வித்தியாசம் இருக்குது, அப்படியே லைட்டாக அப்படி 1/2 பாதியமாக உடஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இதுவும் இப்போ இது கூட சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 1, கருவேப்பிலை இலைகள் பொடிசாக கட் பண்ணது, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டை தோலோட லைட்டாக தட்டிட்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம், ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்ல மணக்க மணக்க நல்ல சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதிலிருந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சில கடைகள் அந்த ரோட்டு கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஷேப்பில் சின்ன சின்னதாக செய்வாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் சில பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக அகலமாக வந்து செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸாக இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ உள்ளங்கையை 1 பிரஸ் மட்டுமே அப்படி கொடுத்து எடுத்திங்கன்னா நடுவில் லைட்டாக அப்படியே மேடாக கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு சூப்பராக கிடைக்கும். ரொம்ப தட்டையாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே மேலே அப்படியே கருகி போயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ ஒன்றா சேர்த்தெல்லாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
கொஞ்ச நேரத்துல ஒரு பக்கம் அப்படியே லைட்டா சிவந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்குங்க. இது வந்து நல்லா நிதானமா வெந்தாதான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். உள்ள எல்லாமே நல்ல வெந்தும் வரும். இப்போ பாருங்க, நல்லா உங்களுக்கு நிறம் மாறி இந்த மாதிரி நல்ல மொறுமொன்னு இருக்கு. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். அந்த பட்டாணி நம்ம சேர்த்துருக்கோம்ல, அந்த பட்டாணி தான் வந்து அந்த லாங் லாஸ்டிங்கா உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும், நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும். நீங்க வந்து பட்டாணியை கூட பயன்படுத்திக்கலாம், இல்லைனா வந்து பட்டாணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டாணி பருப்புனே கிடைக்கும், அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஏற்ற எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு அதனுடைய டெக்ஸ்சரை பார்க்கும்போது தெரியும் நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு அப்படின்றது. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான மொறுமொறுனு கரகரப்பான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல வீடு முழுவதுமே ஒரு வாசனை வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு சாயந்தர வேலைகளில் இதை அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.